ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி கேமிங். ஓகே, ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதாவது உங்கள் ஃப்ரீ ஃபயரோட பைண்ட் ஆயிருக்க ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ அது வந்து பேன் ஆகிட்டு இருக்கு, அதுவும் இல்லாமல் அதோட ஜாயின் ஆயிருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் எந்த ஒரு ஐடி வச்சு ஃபேஸ்புக் ஐடி வச்சு லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலில் இருக்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிசபிள் பண்ணி விட்டுருக்காங்க ஃபேஸ்புக், அதாவது மெட்டா. ஸோ அவங்க தானே இப்போ ஒன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் ப்ரோ நடக்குது, இதை நம்மளால் தடுக்க முடியும், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நாய்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க, ஏன்னா இப்போ தெரியும் ஸோ திருவிழா சீசன், ஸோ கண்டிப்பாக வந்து நாய்ஸ் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிக்கங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமல் வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரீ ஃபயர் அப்டேட் சாஃப்ட்வேர் ஸ்டேட்டஸ் முக்கியமாக நீங்கள் ஆட்ஸ் பார்த்து வந்து டைமண்ட் ஒன் பண்ணிக்க முடியும், கூடிய சீக்கிரம் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ நேற்று போட்டு செக் பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி இப்போவே சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இஷ்யூ எனக்கே நடந்திருக்கு. உண்மையாக சொல்லணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். அது இன்ஸ்டாகிராமே எனக்கு ரொம்பவே முக்கியம், ஏன் அப்படின்றத சொல்கிறேன். ஈவன் என்னோட ஃபேஸ்புக்குள்ளேருந்து கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்ணியிருந்தாங்க, சுதான் யுவர் அக்கௌண்ட் வில் பி சஸ்பெண்ட் சூன், உன் அக்கௌண்ட் எனக்கு சஸ்பெண்ட் பண்ண போகிறடா கூடிய சீக்கிரம் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலை, இது ஒரு டைம் வரலைங்க, ஒரு 3-4 டைம்ஸ் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒன்றுமே புரியலை, ஏன்னா நான் என்னடா இப்போ நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு நல்லா இருக்குது, ஏன்டா அப்படி எனக்கு அனுப்புறீங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பெருசாக கண்டுக்கல, சரி ஏதோ ஒரு பக் போல் அப்படின்னு சொல்லி நினச்சா, நேற்று என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி போச்சுங்க. என் இன்ஸ்டாகிராம் ஐடி எவ்வளோ இம்பார்ட்டன்னா, நான் அதில் தான் லீக்கர்ஸோட காண்டாக்டில் இருந்தேன், அதாவது இந்த ஃப்ரீ ஃபயர் லீக்கர்ஸோட அதில் தான் நிறைய லீக்கர் அக்கௌண்ட்ஸே ஃபாலோ பண்ணி வச்சுருந்தேன், அது போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அவங்களாம் எப்படி திருப்பி காண்டாக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி காண்டாக்டில் இருந்த ஒரு அக்கௌண்ட்டு, அது என்னோட பர்சனல் அக்கௌண்ட். ஸோ விஐபி கேமிங் தமிழ்னு ஒன்று இருக்கும் எனக்கு, அது வந்து என்னோட சேனலோட இன்ஸ்டா. என்னோட பர்சனல் வந்து எனக்கு ஒன்று இருந்தது, அது வந்து டிசிபிள் ஆகிடுச்சு சரியா. ஸோ அது வந்து இன்னொரு ரிவ்யூ பண்ணிட்டு நாங்கள் 1 வீக்கில் திருப்ப சொல்லுவோம்ப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சரி ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த இஷ்யூ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தா, இது வந்து அதரில் வேறு யாருக்குமே நடக்கலைங்க, ஒன்லி இந்த ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட கிடையாது, ஒன்லி ஃப்ரீ ஃபயர் உள்ளாடுறவங்களுக்கு தான் இந்த இஷ்யூ நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடையாது, ப்ளே ஸ்டோரில் இல்லாத ஒரு ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட வந்து இல்லீகல் தான். ஏன்னா வந்து ஃபேஸ்புக்கெலாம் அந்த ரூல் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒருவேளை கரெக்டாக நோட் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களா இருப்பீங்க. நானும் வெறும் ஃப்ரீ ஃபயர் தான் விளாட்றேன், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ ஃபயர் தான் விளாடுவேன். ஸோ அதனால தான் இந்த இஷ்யூ நடந்துட்டுருக்கு, நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். இதனால தான் சரி பிறகு இதுக்கு சொல்யூஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட் வந்து பேனாக இருக்கணுமா? ஸோ பேனாகாமல் இருக்கணும், உங்கள் ஃபேஸ்புக் ஜிமெயில், அதாவது ஃபேஸ்புக் ஜிமெயில் கிடையாது, ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேனாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று பண்ணணுங்க, ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள் ப்ரோ. என் ஃபோன்லாம் சப்போர்ட் ஆகாது ப்ரோன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க, ஒரு 1GB, 2GB, 3GB ரேமில் கூட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 1GB, 2GB, 3GB இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஈஸிலி நார்மல் ஃப்ரீ ஃபயர் மாதிரி நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸையும் விளாண்டுக்க முடியும். ஸோ ஒரே ஒரு சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாடாதீங்க, ஃப்ரீ ஃபயரை டிலீட் பண்ணிடுங்க, லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொல்யூஷன், நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல்யூஷன் சரிங்களா. ப்ரோ என் ஐடி போச்சு ப்ரோ அப்படின்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரிவ்யூ பண்ணிட்டு திருப்ப சொல்லுவேன் தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல, பட் உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் ஆக போதுன்னு உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க சரிங்களா. எனக்கு பார்த்தீங்களா தெரியும், ஸோ 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே உங்கள் செயல்களை நிறுத்திக்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து இன்னொரு மெயில் வந்தது. அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரை டிலீட் பண்ணிட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆடுங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஆடுனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தவித ப்ராப்ளமே இருக்காது. நான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் கேட்டேன், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கவங்களுக்கு தான் இந்த மெயில் போயிட்டுருக்கு. ஸோ சாதாரணமாக ஃப்ரீ ஃபயர்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதில்லை, ஒன்லி ஃப்ரீ ஃபயர் விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. செகண்ட், இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, ஒன்லி சிம்பிள் வே, ஃப்ரீ ஃபயர் டிலீட் பண்ணுறீங்க, ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றிடுறீங்க. ஒருவேளை உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, உங்கள் அக்கௌண்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாச்சும் கேட்கும், அது வந்து கொடுத்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் வித்தின் 7 டேஸில் ரிவ்யூ பண்ணிட்டு திருப்ப சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஃப்ரீ ஃபயரை வந்து டிலீட் பண்ணிட்டேன், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ஏற்றி வச்சிட்டேன் சரிங்களா. ஸோ அதனால் மறக்காமல் இதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கங்க மக்களே, அவங்களோட ஐடியை வந்து விட்டுறாதீங்க. ஃபேஸ்புக் ஐடி போச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி போச்சுன்னா போயிட்டு போகுது அங்கே போ அப்படின்னு விட்டுலாம், பட் ஃபேஸ்புக் போச்சுன்னா உங்கள் கேம் ஐடியை போயிடும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருப்பீங்க, அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஃபயரை டிலீட் பண்ணிடுங்க இப்போதைக்கு, ஏன்னா இந்த இஷ்யூ தான் இப்போதைக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது 100%ன்னு தெரியல, பட் இப்போதைக்கு இதான் சொல்யூஷன், இதுதான் காரணமும் கூட அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வைங்க. இன்னொரு ஹசமண்டியில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன், நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பை.